ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகரன் ஆர்ட். இன்றைக்கி அந்த வீடியோவில் என்னோடய ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் வைஷ்ணவி. இப்போது ஒரு 2 மந்த்ஸாக தான் என்கிட்ட கிளாஸ்க்கு வந்தாங்க. இப்போது 1.5 மந்த்ஸில் கிளாஸ் முடிச்சுட்டு என்னோடய கிளாஸோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்கையும் வந்து குட்டி குட்டி மோட்டிஃபாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கில் 2 ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணால் கிளாஸ் ஃபினிஷ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். அவங்க அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இது, ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஆரி எம்ப்ராய்டரிக்கு இவங்கள பார்த்து என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்கும் சரி பண்ணுறதுக்கும் சரி டைம், இன்ட்ரெஸ்ட், க்ரியேட்டிவிட்டி 3 விஷயம் இருந்தால் போதும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும். பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு சின்ன சின்ன கைட்லைன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டே வந்தேன். அவங்க அழகாக அற்புதமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் சாரி, இந்த மயில் கலரில் புடவை, அதுக்கு வந்து இந்த கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் பண்ணுவோம். அவங்களோட சாரி தான் பண்ணாங்க. மயில் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அண்ட் கட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் ஜரீஸ் போட்டுட்டு அப்புறம் இந்த மயிலுக்கு மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செயின் ஃபில்லிங் பாடிக்கு பண்ணிவிட்டு இங்கே சாட்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே இடையில் பாடியில் கட் ஒர்க் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டுட்டு இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பேர்ல் பீட் வச்சுட்டாங்க. இந்த கட் ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேர்ல் பீடும் 2 ஜரி போட்டுட்டு சென்டரில் ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இடையில கட் ஒர்க் பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே சின்ன சின்ன கைட்லைன்ஸ் தான் கொடுத்தேன். இந்த கட் ஒர்க் மட்டும் என்கிட்ட வந்து பண்ணாங்க. மற்றதெல்லாம் அவங்களே தான் ஒர்க் பண்ணாங்க. இன்னும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லாக கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சுட்டு அப்புறம் பேர்ல் பீடு வச்சுட்டு 2 சாரி போட்டிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பிகினிங்லேயே இவ்வளோ இதாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதனால் என்ன பண்ணேன்னா, அவங்களோட செகண்ட் ப்ளவுஸ்க்கு நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் ஒரு ரிசப்ஷன் ப்ளவுஸ் பண்ணேன்ட்டு. அவங்களோட முகூர்த்த ப்ளவுஸவே வந்து நான் இவங்கக்கிட்ட போடுறதுக்காக, என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட போடுறதுக்காக கொடுத்துருந்தேன். அது ஒரு கேரளா சாரி பார்டர். அந்த முந்தானையில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மயில் கலர் வரும். இதுவும் ஒரு மயில் டிசைன் தான். அவங்களுக்கு ரொம்பவுமே சூட் ஆகி வந்துச்சு. எனக்கே ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்ததுனால, என்னால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல. அதனால் நான் அவங்கக்கிட்ட ஹெல்ப் தான் கேட்டிருந்தேன். அவங்க நான் இதுக்கும் 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி நான் சின்ன சின்ன கைட்லைன்ஸ் தான் கொடுத்தேன். இதே மாதிரி சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குது. 1.5 மாதத்தில் கிளாஸ் முடித்து முகூர்த்த ப்ளவுஸே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவுமே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. இதுக்கு வந்து ஹேண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வங்கி டிசைன் மாதிரி அந்த நெக்கில் வர மாதிரி பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த காயினை ஹேங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை. அப்புறம் ஃபுல்லாக பேர்ல் பீடும் ரவுண்ட் பீடும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ பீட்ஸை ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் 2 ஹேண்டும் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே அந்த நெக் வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேஸ்ட் பண்ணாமல் விட்டுருக்கோம். இப்போ வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டீங்க, ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்கிட்ட இமேஜஸ் அனுப்பிச்சு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்பவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ வைஷ்ணவி, பீங் அ பார்ட் ஆஃப் அகரன் ஆர்ட். நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. நான் ஃப்யூச்சர்லேயும் அவங்க கூட தான் சேர்ந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணலான்னு நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம். அப்புறம் ஜுவல்லரி மேக்கிங்க்கும் நிறையா ஹெல்ப் பண்ணாங்க தீபாவளி ஆர்டர்ஸ்க்கெல்லாம். கண்டிப்பாக ஃப்யூச்சர்லேயும் நிறைய ஆர்டர்ஸ் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணலான் இருக்கோம். என் ஸ்டூடெண்ட்கிட்டாலேயே சேர்ந்து நான் ஆர்டர்லாம் பண்ணுறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.